நோ ஷேவ் நவம்பரில் அதாவது ரெண்டு கண்ட்ரிஸ் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்ததால எங்கட பிளேயர்ஸுக்கு டி10 லீக்ல விளையாட சான்ஸ் கிடைச்சிருக்கு. அது ஒன்று ரெண்டு பிளேயர்ஸ் இல்லை, 16 பிளேயர்ஸு கிடைச்சிருக்கு. வாங்க அதை பற்றி கிரிக்கெட் கலாட்டாவில் கதைப்போம். கிரிக்கெட் டெஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி 60 ஓவர்ஸ், 50 ஓவர், இப்போ 20 ஓவர், அதுவும் பத்தாதுன்ட்டு 10 ஓவருக்கும் வந்திருக்கிறாங்க. நம்ம டி10 லீக்கை பற்றி தான் காய்ச்சிருக்கேன். நவம்பர் 15 யூஏல ஸ்டார்ட் பண்ண போது இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, 2017 ஸ்டார்ட் ஆகி 18 இது 3வது தடவை நடக்குது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எங்கட நாட்டு பிளேஸ் 16 பேர் எடுத்துக்கிறாங்க. அதில் நம்ம லேட்டஸ்ட் உப்புல் தரங்காவும் சேர்த்து தான். அதாங்க இப்போ டி10 லீக்கை பார்த்தீங்கன்னு சொல்லுனா டி10 லீக் பிளேயர்ஸ் ட்ராஃப்டில் வந்துட்டு இந்த வருஷம் நடக்க போகிற பிளேயர்ஸ் ட்ராஃப்டில் வந்துட்டு 7 ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸை தான் வந்துட்டு டீம்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தாங்க அதை விளையாடுற டீம். ஆனால் வந்துட்டு பங்களாதேஷ் பாகிஸ்தான் ரெண்டு நாட்டு கிரிக்கெட் போர்டும் வந்துட்டு இந்த டி10 பிளேயர்ஸில் டி10 லீக்கில் வந்துட்டு விளையாட போன பிளேயர்ஸுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு கொடுக்கல. ஸோ அது கொடுக்காதால வந்துட்டு ஸ்ரீலங்கன் மேலதிகமாக ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் 9 பேருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதில் வந்துட்டு முக்கியமாக சொல்ல போனால் வந்துட்டு நம்மள திசைர பேரிடம் வந்துட்டு பங்களா டைகர்ஸுக்கு விளையாடுறாரு. அவருக்கு வந்துட்டு இப்போ ஸ்ரீலங்கா டீமில் ஒரு இப்போ சான்ஸ் இல்லை அவருக்கு. இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் அவருக்கு டீமில் சான்ஸ் இருக்குன்னு யோசிச்சுக்கொண்டிருந்தேன். கடைசியில் இந்த டீமில் அவருக்கு ஃபோமில் இருந்ததுனாடி அவருக்கு ஒரு சான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. நான் நினைக்கிறேன் பாருங்கள் திசைர பேரேரா அவர் அந்த இந்த வெறியாட்டத்தை காட்டுவார். நியூசிலாந்தில் பார்த்தீங்க தானே நீங்கள் அதே ஆட்டம் கொண்டு வரும். அதாவது ஒரு வருஷத்துக்கு முதல்ல கடைசியாக திசைர பேரேராவை முழுசாக பார்த்த திசைர பேரேரா கடைசியாக பார்த்த திசைர பேரேரா அப்படி தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்க்கவும் இல்லை. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அவருக்கு கேப்டன்சி வரை கொடுத்துருக்கானுங்க. சும்மா ஒரு பிளேயராக போட்டாலே அடிக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் அடை கேப்டன்சி கொடுத்தாவது அடிடான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேப்டன்சி ஓட்ட ஃபார்மெட்டில் அவர் வந்துட்டு வேற லெவல் ப்ரோ. நீங்கள் சும்மா நினைச்சு வேற லெவலா ப்ரோ. ஓம் ப்ளோ அவர் வந்து ஒரு 10 ரன்ஸை தாண்டதுக்கே பெரிய பெரிய வேலை தான் அவருக்கு. அவர் மட்டும் டெத் போர்னு சொல்றாங்க கடைசி அவ்வளோ இல்லை ப்ரோ. அப்படி இல்லை, நீங்கள் இப்போ உங்களோட இந்த கதைக்கு தான் வந்துட்டு பாருங்க. இந்த டி10 லீக்ல வந்துட்டு அவர் அடிப்பார் எப்படி எத்தனை ரன்ஸ் அடிக்கிறாருன்னு பாருங்க. அதோடய வந்துட்டு அவர் ரன்ஸ் அடிக்கிறாரு அவர்கிட்ட போலுக்கு ரன்ஸை வச்சு அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அதையும் பார்ப்போம். சரி சரி பாப்போம் பாப்பா அதெல்லாம் இருங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட கெவின் கொத்திகோட இருக்கிறார். யா எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும் யார் இவர் கெவின் கொத்திகோட. ஸ்ரீலங்கா விளையாடாத பிளேயர், புது பிளேயராக இருக்கிறாண்டு. ஓவர் புது பிளேயர் தான், முக்கியமாக ஒரு மிஸ்டர் ஸ்பின்னர். முரளிதரன் அஜந்த மிண்டிஸ் ஸ்ரீலங்காவில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட மிஸ்டர் ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர், அதாவது சவுத் ஆஃப்ரிக்கன் லெஜண்ட் ஸ்பின்னர். போல் அட்மிஸ் மாதிரி போல் போடக்கூடியவர். அவரை வந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்டா அவர் முக்கியமான காரணமே அவரோட ஆக்ஷன் தான். அந்த ஆக்ஷன் நீங்கள் பார்த்தாலே விளங்கும் என்னடா இப்படிலாம் உடம்பை வளைச்சி போடுறாரே. நாம எல்லாம் அதெல்லாம் ட்ரை பண்ணால் சரி, 2 நாளைக்கு பெட் தான் அதுதான். ஆனால் அவர் அந்த நான் நினைக்கிறேன் அவர் அந்த போலிங் எக்ஸன்ஸ் வந்துட்டு நிறைய பேட்ஸ்மேனுக்கு வந்துட்டு டி10 லீக்ல வந்துட்டு ஒரு ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்குமோ நினைக்கிறேன் நான். நீங்கள் பாருங்களேன் அதை இப்படியே நல்லா போனால் நல்லதுதான் பார்ப்போம் இப்படி எடுக்கிறாங்கண்டு. அது மட்டும் இல்லை, கெவின் கொத்தியோட மட்டும் இல்லை, நம்மட டிக்கா இருக்காரு, டிக்கா வந்திருக்காரு, வனிது வசரங்க எல்லாம் முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துருக்குறாங்க. இல்லை இல்லை ஸ்ரீலங்கா இப்போ அடுத்து வந்துட்டு டி10 லீக்ல வந்துட்டு நிறைய ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்துட்டு விளையாடுறது வந்துட்டு ஸ்ரீலங்கா டீமுக்கு வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ். ஏன்னு சொல்லுங்களே அடுத்த வருஷம் வந்துட்டு டி20 வேர்ல்ட் கப் வந்துட்டு நடக்க போது இதுல அப்போ இது ஒரு ஷோர்ட் ஃபார்மட் தான். இவங்க வந்து அடிச்சு பழகிறதுக்கு ஒரு நல்ல அடிச்சு பழகிறதுக்கு ஒரு நல்ல பிளேயர் சான்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா அடி வாங்குறதுக்கும் ஒரு போல்டரை கூப்பிட்டுருக்காங்க நம்ம ஸ்ரீலங்கால இருந்து. மலிந்த புஷ்பகுமாரையும் கூப்பிட்டுருக்கானீங்க. அவருக்கு டெஸ்ட் மேட்ச்லேயே டி20 மாதிரி அடிப்பானீங்க. அவருக்கு டி20 நம்ம ஸ்ரீலங்கா நேஷனல் டீம்ல ஆடின ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் ஆடிருப்பார். இப்போ டி10 கூப்பிட்டுருக்கானுங்க. சரி ப்ரோ, நாங்கள் அப்படி வந்துட்டு ஒரு பிளேயர் வந்துட்டு சொல்லல. அவங்க வந்துட்டு மலிந்த புஷ்பகுமார் அவருக்கு வந்துட்டு போதிய அளவான இன்டர்நேஷனல் எக்ஸ்போசர் கிடைக்கல. இல்லை அவர் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். நம்மட டொமஸ்டிக்கில் 800க்கு மேல விக்கெட், அதாவது 1000க்கு மேல விக்கெட் எடுத்த போலர். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா ப்ரோ? இல்லை ப்ரோ, டொமஸ்டிக் வேறு வந்துட்டு இது வேறு, இன்டர்நேஷ்னல் வேறு ப்ரோ. வந்துட்டு இப்போ நீங்கள் பாருங்கள் கௌசல் சில்வா வந்துட்டு டொமஸ்டிக்கில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஆனால் டெஸ்ட் டீமுக்கு வந்தார்னு சொல்லி சொன்னால் வந்துட்டு அடிக்கிறார் இல்லையே. அது மாதிரி தான் வந்துட்டு டொமஸ்டிக் வச்சு செல்லையில் ப்ரோ. அடுத்து வந்துட்டு மருந்த புஷ்பகுமார் மாதிரி போலர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசர்ஸ் வந்துட்டு கிடைக்கும். சரி சரி, நம்மளோட 16 பிளேயர்ஸும் போயிருக்காங்க தானே, அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் தானே. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எப்படி நம்மட நாட்டுக்கு நேஷனல் டீமுக்கு ஆட வராங்கன்றது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் நாங்களும் பார்க்கலாம். அடுத்ததை நம்மளோட ஸ்ரீலங்கன் பிளேயர் ஒரு ஆள் ஒரு ஃபேமஸ் வெப்சைட்டுக்கு ஒரு கெத்தான இன்டர்வியூன்னு கொடுத்துருக்காரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம குணத்திலக்க, தனுஷ்கோ குணத்திலக்க. தனுஷ்கோ குணத்திலக்க வந்துட்டு கிரிக்கெட் இன்ஃபோக்கும் அவரோட சொந்த வாழ்க்கைக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன சம்பந்தமும் இல்லை எங்கிறத வடிவாக விளங்கப்படுத்தி தெளிவாக விளங்கப்படுத்தி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் வந்துட்டு அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் வந்துட்டு ஒரு இப்போ மற்ற ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பிளேயர்ஸ் மாதிரி இல்லாமல்
அவர் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காரா. ஆனால் அவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்துட்டு அவரோட கிரிக்கெட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லையாங்கிறத வழியை விளங்கப்படுத்திருக்காரு. அடுத்து வந்துட்டு டீமில் ஏதாவது டெஸ்ட் வச்சா, இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஸ்ரீலங்கா பிளேஸை ஃபிட்னஸை பார்க்குற அந்த யோயோ டெஸ்ட், அந்த யோயோ டெஸ்ட்டில் வந்துட்டு தனுஷ்கோ குணத்திலக்கு வந்துட்டு டாப் 3 வரும். அவர் எவ்வளோ நல்ல பிளேயர்ன்றது வந்து அவர் டெபியூட் மேட்சை பார்த்தாக்களுக்கு தெரியும். அதாவது டெபியூ மேட்ச் மீன்ஸ் நியூசிலாண்டில் அவரை டெபியூ பண்ண வைக்கல, சவுதி போல்ட் அவங்களோட போலிங் அட்டாக்கு 65 அடிச்சார், அது 40-50 போலுக்கு. அந்த ஷாட்ஸ் எல்லாமே வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஷாட்ஸ். ரீசெண்டாக பாகிஸ்தான் சீரீஸ்லேயும் அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. மற்றது அவர் வந்து அந்த டீம்லேருந்து 2018 ஏதோ பிரச்சனைக்கு போனார், அந்த நேரம் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் 50 முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயமா தான். அவர் அந்த 2018 வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா டீம் டெஸ்ட் மேட்ச், அந்த டெஸ்ட் மேட்ச்சில் அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணினார். ஆனாலும் வந்துட்டு அவர் டீம் கஃபீவை உடைச்சிட்டு ஹோட்டல் ஒன்று போனதில் ஒரு பாலியல் புகாரில் சிக்கினார். ஆனாலும் அவர் பிறகு குற்றமற்றவருங்கிறது நிரூபணமானிச்சு. நிரூபணமானதுக்கு பிறகு அவரும் வந்துட்டு மன்னிப்பு கேட்டார். ஆனால் அப்படியான ஒரு விஷயம் நடந்தது, அவர் அந்த டீமில் ஒரு பேன் பண்ணாங்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட். ஆனால் அதுக்கு பிறகு அரின் ஃபெர்னாண்டோ வந்து அவர் டிஃபெண்ட் பண்ணியிருந்தார், அதாவது அவர் செய்யல, அது வந்து ஒரு ஃபோர்ஸ் அக்யூசேஷன், அதாவது அந்த டூரிஸ்டால் மேக் பண்ணது. ஸோ அது வந்து பிறகு கிளியர் ஆயிடுச்சு இல்லை ஜாலியர். இப்போ அதுக்கு பிறகு தான் நம்ம பாகிஸ்தான் டீம் விஷயம் என்ன சொல்லி சொன்னால், அந்த அதில் வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் காலம் டீமில் வேலை மட்டது அவர் அசங்க குருசிங்க சொன்னார் வந்து தனுஷ குணத்தலுக்கு இருந்தாருண்ட அவர் வந்து 3 ஃபார்ம்லேயும் விளையாடக்கூடிய பிளேயர், நல்ல பிளேயர், நல்ல டெக்னிக் உள்ள பிளேயர்னு சொல்லியிருந்தார் அசங்க குருசிங்க. அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் ஹேண்ட் பிளேயர், அவர் பால் அடிச்சார் மட்டது யாருக்கு வந்து மட்டது அவர் டெக்னிக், அதாவது டிஃபென்ஸும் பண்ணுவார் அட்டாகிங் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் எங்களோட டீமில் கிடைச்சிருக்க ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு லக்கியான. அது மட்டும் இல்லை, முக்கியமானது எங்களோட ஃபீல்டிங்கை அவர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய, ஏன்னா ஸ்ரீலங்கா டீமில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் தனுஷ்கோ குணத்தில் இருக்கார். ஸோ அப்படி ஒரு இப்போ இப்படிலாம் ஒரு எல்லாரும் சில பிளேயர்ஸ் வந்துட்டு அவர் கெச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பறப்பாரு, யாரில் பறந்து கெச்ச எடுப்பாரு, கிட்டத்தட்ட ஜோண்டி ரோட்ஸ்னும் அவர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பாப்போம் அவரோட நோ கேர் அட்டிடியூட் அவர் எப்படி பிரகாசிக்க வைக்க போகுது கிரிக்கெட்ல இருந்து, இன்னும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். கடைசியா பார்த்தோம்னா எங்க ஃபேன்ஸ் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான லோ வந்து நம்மளோட பார்லிமெண்ட்ல பாஸ் ஆயிருக்கு. அதான் அதான் இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த லோ மூலமாக நம்மளோட ஸ்ரீலங்கா வந்துட்டு உதாரணம் முக்கியமாக கிரிக்கெட் விளையாடுற நாடு எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருக்குது. அந்த லோவில் வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால், மெட் ஃபிக்ஸிங்கில் ஈடுபடுற ஆக்களுக்கு வந்துட்டு தண்டனைகளை நீங்கள் கடுமையாக்கியிருக்காங்க. சரியா சார், இது ஏண்டா இப்போ எங்களோட நாட்டுக்கு முக்கியமாக சொல்ல போனால் அந்த அல்ஜசீராட டாக்குமெண்ட்ரிக்கு பிறகு ஐசிசி வந்து அந்த ஃபிக்ஸிங் சம்மந்தப்பட்ட எல்லா நாடுகளையும் இன்க்வைரி போய் எங்களோட நாடு தான் ரொம்ப மோசம்னு சொல்லியிருக்கு. அதான் அது மிச்சம் கவலையான ஒரு விஷயம். அதுக்காண்டி நம்ம பார்லிமெண்ட்ல இப்போ போட்டிருக்க அந்த லோன் படி ஒரு ஆள் வந்து இப்போ அதாவது அவர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டாருண்டா மேட்ச் ஃபிக்ஸிங்கில் இன்வால்வ் ஆயிருந்தாருண்டா, அவருக்கு 10 சிறை தண்டனையும், அது மட்டும் இல்லாமல் அவர் அது கட்டோ அதாவது 10 சிறை தண்டனை அனுபவிக்கணும், இல்லாட்டி 100 million அபராதம் அவர் கட்டணும். அது அது வந்து ஒரு ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னென்னா, அவர் வந்து இப்போ மேட்ச் ஃபிக்ஸிங்கில் இன்வால்வ் ஆயிருக்கார், பட் அதுக்கான அந்த இன்குவாரிஸில் ஒழுங்காக ஒத்துழை காட்டி அவருக்கு 3 சிறை தண்டனை இல்லாட்டி 200,000 அபராதம் கட்டுவாங்க. மூன்றாவது கேட்டகரி என்னென்னா, அதாவது இப்போ ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கார், ஆனால் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இன்வெஸ்டிகேஷனில் ப்ரொவைட் பண்ணாட்டி அந்த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை சொல்லாட்டி அவருக்கு 10 சிறை தண்டனை, மற்றது 500,000 அதாவது 10 சிறை தண்டனை அல்லாட்டி 500,000 அபராதம் கட்டுவாங்க. அந்த 3 வகையான அந்த அதாவது கேட்டகரைஸ் பண்ணியும் வச்சிருக்காங்க இவ்வளவு இருக்குண்டு. ஆனா இது வந்ததால இன்னொரு நல்ல விஷயம் நடந்திருக்கு என்ன சொல்லுங்களேன். இப்ப நாமளும் கொஞ்சம் இந்த ப்ரோக்ராம்ல ஃபேமஸ் ஆகி எதிர்காலத்தில் நம்மள சூதாட்டக்காரர்கள் யாரும் அணுகுனாலும் அதை நாம தப்பிச்சு கொள்ளலாம். நல்ல ஆளு இப்பவே போட்டாங்க இவ்வளோ அதுதான் தப்பிச்சு கொள்ளலாம் கேட்கிறாங்கல்ல. ஆனா இப்படியான ஒரு விஷயம் வந்தது உண்மை உண்மையிலே நல்ல விஷயம். இந்த விஷயத்தால நாம நினைக்க எதிர்காலத்துல வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு பாராட்ட விடுவிடுமான என்ன ஒரு கவலை. இது ஒரு 2 மூலம் நடந்திருந்தா இப்ப நம்ம ஒரு நல்ல நல்ல டீமை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் இல்ல இல்ல, இப்ப நீ நாங்க எதிர்காலத்துல நாங்க நல்ல டீமா வரோம். இந்த ஃபிக்ஸிங்க்கு பிறகு எங்க நாடு எப்படி வரப்போகுதுன்றது நாங்க நம்பிக்கையோட எதிர்பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு பெருபெருகளையாவது அதாவது ஒரு அரசியல் அதாவது ஸ்போர்ட்ஸ் அரசியல் ஸ்போர்ட்ஸ் பொலிட்டிக்ஸ் இல்லாத ஒரு அணியை நாங்க உருவாகும் என்றது நாங்க நம்பிக்கையோட எதிர்பார்க்கிறோம். இந்த முறை நாங்கள் டி10 லீக்ல விளையாட போற ஸ்ரீலங்கன் பிளேஸை பத்தி பார்த்தோம். மற்ற இன்டர்வியூல கெத்தா இருந்த நம்ம தனுஷ் குணத்திலக்கை பத்தியும் கதைச்சோம். இறுதியாக ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட நம்ம பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகின லோவை பத்தியும் கதைச்சோம். அதான் நீங்க இது மாதிரி வந்துட்டு கிரிக்கெட் சம்மந்தமான வீடியோக்கள் விளையாட்டு சம்மந்தமான வீடியோக்களை பார்க்கறதுக்கு
இந்த பப்பரை டாட் காம் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிரிக்கெட் எப்பப்பெல்லாம் இருக்கோ அப்பப்பெல்லாம் நாங்களும் வரோம். இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி. மேலும் பல வீடியோக்களை பார்வையிட த பப்பரை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்.